ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு ஃபீச்சர் வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இடையில ஒரு அப்டேட் வந்து வந்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு நம்மளுடைய லாஸ்ட் சீன் காமிக்காத மாதிரி நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அது போல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு புதுசாக வந்திருக்க அப்டேட் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெறும் லாஸ்ட் சீன் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபியூச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க ஆன்லைனை எப்படி நம்ம பயன்படுத்துவது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் லாஸ்ட் சீனை மட்டும்தான் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஹைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதில் ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போனாலே அது மற்றவங்களுக்கு ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு காமிக்கும். அதை வந்து ஹைட் பண்ண முடிஞ்சிருக்காது. லாஸ்ட் சீனை மட்டும்தான் ஹைட் பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு காமிக்காத மாதிரி நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னா அது எப்படி வர வைக்கிறது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோக்கு எண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடில் இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு சாவி போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போட்டு ப்ரைவசி அப்படின்னு பாருங்கள். ப்ரைவசி கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டாக வந்து பாருங்கள் லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் லாஸ்ட் சீன் மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு இருக்குது. இப்போ உள்ளே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஓ கேன் சி மை லாஸ்ட் சீன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கடைசியாக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து பார்த்ததை யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ கேன் சி மை லாஸ்ட் சீன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் வருது. அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் ரெண்டாவது இருக்கு பாருங்கள். இதுதான் புதுசாக வந்திருக்க அப்டேட்டு. ஓ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆன்லைனில் இருக்கிறத யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு காமிக்கும். அந்த ஆன்லைனை யார் யாருக்கெல்லாம் காமிக்கணும் காமிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு காமிக்காத மாதிரி நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனை எப்படி ஹைட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஃபஸ்ட்டாக இருந்த அந்த லாஸ்ட் சீனை எப்படி ஹைட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனை வந்து ஹைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் சீனை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இதில் டிஃபால்ட்டாகவே எவ்ரி ஒனில் தான் இருக்கும். அந்த லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எவ்ரி ஒனில் தான் யார் வேணால் உங்களுடைய லாஸ்ட் சீனாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்ரி ஒனில் தான் செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக மை காண்டாக்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் மை காண்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யார் யார் நம்பர்லாம் சேவ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய காண்டாக்டில் வாட்ஸ்அப் காண்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய லாஸ்ட் சீன் வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மை காண்டாக்ட் எக்ஸிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் உங்களுடைய லாஸ்ட் சீனை பார்க்கக்கூடாதோ அவங்கள மட்டும் நீங்கள் இது போல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய லாஸ்ட் சீனை வந்து காமிக்காது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ இடையில அப்டேட் பண்ண ஒரு ஃபியூச்சர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நோபடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோபடியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் சீன் வந்து யாருக்குமே காமிக்காது. அதுக்கு தான் நோபடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் லாஸ்ட் சீனை எப்படி ஹைட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ நம்ம அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஆன்லைனை எப்படி ஹைட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இதில் கீழே ரெண்டாவது வந்திருக்க புதிய அப்டேட் வந்து பார்க்கலாம். அதாவது ஓ கேன் சி வென் ஐ எம் ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் ஆன்லைனில் இருக்கும்போது யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக எவ்ரி ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன்ல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறது வந்து காமிக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக சேமஸ் லாஸ்ட் சீன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து சேமஸ் லாஸ்ட் சீன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸும் ஆன்லைனை ஹைட் பண்ணுற அந்த ஸ்டெப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அதனால தான் இதில் சேமஸ்
லாஸ்ட் சீன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ லாஸ்ட் சீன்ல வந்து பாருங்க, எவ்ரி ஒன் மை கான்டாக்ட்ஸ் மை கான்டாக்ட் எக்ஸிப்ட் நோபடிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்லைனை வந்து ஹைட் பண்ண போறோம். அதுக்காக தான் இதுல வந்து சேம் அஸ் லாஸ்ட் சீன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்ரி ஒன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேம் அஸ் லாஸ்ட் சீன் நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் வந்து காமிக்கும். அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா மை கான்டாக்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மை கான்டாக்ட்ஸ்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேம் அஸ் லாஸ்ட் சீன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் வந்து காமிக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மை கான்டாக்ட்ஸ் எக்ஸிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் உங்களுடைய லாஸ்ட் சீனும் ஆன்லைனும் காமிக்க கூடாதோ அவங்களாம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேம் அஸ் லாஸ்ட் சீன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட பர்சனுக்கு மட்டும் லாஸ்ட் சீனும் காமிக்காது ஆன்லைனும் காமிக்காது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா நோபடி வந்து இருக்கு பாருங்க. நோபடி நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன்ல சேம் அஸ் லாஸ்ட் சீனை வந்து இதுல நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருக்குமே உங்களுடைய ஆன்லைனும் காமிக்காது லாஸ்ட் சீனும் யாருக்குமே காமிக்காது. நீங்க நம்பர் சேவ் பண்ணியிருந்தாலும் சரி சேவ் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே காமிக்காது, யாருக்குமே காமிக்காது. நீங்க ஆன்லைன்ல இருக்கிறதும் சரி லாஸ்ட் சீன் நீங்க வந்து போனதும் சரி யாருக்குமே காமிக்காது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படிதான் நம்ம வந்து லாஸ்ட் சீனையும் ஆன்லைனையும் நம்ம வந்து ஹைட் பண்ணணும். பர்டிகுலர் பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து ஹைட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு லாஸ்ட் சீனையும் ஆன்லைனையும் எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும், எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். ஓகே, கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் வந்துட்டு வாட்ஸ்அப் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. எல்லா டைமையும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து அப்டேட் வந்து கேட்காது. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பீட்டாவில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பீட்டாவில் ஜாயின் பண்ணாத காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து வராது. நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணால் தான் புதுசாக வர அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் வந்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி பீட்டாவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.